ஆத்மார்த்தம் சார், ஒரு சின்ன கேள்வி சாமி. இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்ம ரொம்ப எஃபர்ட்டோடு பயணிக்கிறோம், ஆனால் போக போக எஃபர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனால் சமயத்தில் கீழே வந்துடுறோம். இதை திருப்பி எந்திரிக்கிறோம், ஆனால் சமயத்தில் வழுக்க வழுக்க நமக்கு என்னடா இதை நம்ம கரெக்டான பாத்திரம் தான் போயிட்டுருக்கோமா அப்படின்ற ஒரு மனம். இது ஒரு பொருள் வலிச்சதுன்னாக்கா ஒழுங்காக போவேன், இரு பொருள் வலிச்சதுன்னா ஒழுங்காக போக மாட்டேன். ஏன்னா ஒரு பொண்ணு பார்த்து ஒரு கல்யாணம் புது கல்யாணம் ஆச்சுன்னா அந்த மாப்பிள்ளை எப்போ வருவான்னு பொண்ணு எதிர்பார்ப்பான், பொண்ணு எப்போ வருவான்னு மாப்பிள்ளை எதிர்பார்ப்பான், ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அதே ஒரு 6 மாதம் போச்சுன்னா சரியாகவே எப்போனா வரட்டுமே, இவன் எப்போனா வரட்டுமேன்னு ஆகிடும், ஏன்னா பயிற்சி ஆகிடுச்சு. அந்த மாதிரி இந்த பாடமாகப்பட்டது முதல்ல வேகமாக போனீங்க, போகும்போது அப்புறமா என்ன போச்சுன்னா குடும்பம் ஒரு பக்கம் வலிக்குது, குடும்பம் வலிக்கும் போது அதில் வேகம் குறையுது, திருப்பி என்னடா நம்ம இதை விட்டுட்டுமே திருப்பி ஓடணும்னு ஓடும்போது திருப்பி வேகமாக ஓடுங்க, திருப்பி குடும்பம் வலிக்குது. அப்போது இது ரெண்டுக்கும் போராட்டம் தான். இது இந்த பாடம் இந்த குடும்பத்துக்கும் தெய்வத்துக்கும் போராட்டம் தான் இடையில நீ. ஆனால் இதை போராடி தான் ஜெயிச்சாகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா இப்போ தான் சொன்னேன், 75 பொம்பளைங்க பொம்பளைங்க ஒரு ஆசிரமத்தில் அனாதியாக இருக்கிறாங்கன்னு. இன்றைக்கி உனக்கு வருமானம் இருக்குது, இன்றைக்கி உன் உடலில் பலம் இருக்குது, உங்கள்கிட்ட பணம் இருக்குது, அதனால் உன் குடும்பம் உன்னை எதிர்பார்க்குது, அதனால் உன்னை விடமாட்டேன். ஆனால் நாளைக்கு உன் பணமும் போய் உன் உடலில் பலமும் போச்சுன்னா உன்னை ஓரமாக போய் உட்காருன்னிட்டோம், அந்த உட்காரும் போது உனக்கு யாரும் திக்கு இருக்க மாட்டான், அன்றைக்கி இந்த தெய்வந்தான் திக்கு இருக்கும். அதனால தான் சொன்னான், திக்கற்றவருக்கு தெய்வமே துணை என்ன. அதனால் தெய்வந்தான் மனிதனுடைய பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் கூட வரக்கூடிய சக்தி, அதுக்கு மட்டும்தான் உண்டு. உன் மனைவிக்கு கிடையாது, உன் தாய்க்கு கிடையாது, உன் தகப்பனுக்கு கிடையாது, யாருக்கும், எல்லாம் இடையில் வந்தவங்க இடையில் போகிறவங்க. நம்ம வாழறதே ஒரு சுற்றுலா இடம் மாதிரி தான், ஒரு டூரிஸ்ட் சென்டர் தான். எல்லாரும் வரோம், எல்லாரும் சேர்றோம், எல்லாரும் பேசுகிறோம், எல்லாரும் பழகிறோம், அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணி இருக்கிறோம், இங்கே வசதி முடிஞ்சவனை கிளம்பிடுறான். அந்த மாதிரி மூச்சுன்ற பணம் மனுஷங்கிட்ட எவ்வளோ இருக்குதோ அந்தந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி அவன் இங்கே வாழறான். அந்த மூச்சுன்ற பணம் அவனுக்கு செலவழிஞ்சோன்னு அவன் பயணம் கட்டிடுறான். இந்த உலகம்ன்றது ஒரு டூரிஸ்ட் சென்டர் தான், இங்கே யாருமே நிரந்தரமானவன் இல்லை. பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் மண்ணுக்கு தான் போகிறான், படித்தவனாக இருந்தாலும் முட்டாளாக இருந்தாலும் மண்ணுக்கு தான் போகிறான். இங்கே யாரும் உயர்ந்தவன் இல்லை, யாரும் தாழ்ந்தவன் இல்லை, இறைவன் ஒருத்தனே உலகத்தில் உயர்ந்தவன். அதை அவனை உயர்ந்தவனும் யாரும் இல்லை, அவனை விட தாழ்ந்தவனும் யாரும் இல்லை, அவனை விட இரக்கம் உள்ளவனும் யாரும் இல்லை, அவனை விட கெட்டியானவனும் யாரும் இல்லை. அப்படிப்பட்ட இறைவனை அடையணும்னா இவ்வளோ போராட்டங்களை நம்ம சந்தித்து தான் ஆகணும், சந்தித்து அதில் வெற்றி பெறணும், அதுதான் முக்கியம். அந்த வெற்றியை நோக்கி பயணம் பண்ணுங்க. இதெல்லாம் இயற்கை, இடையில் வரும், இடையில் போகும் அப்படின்னு தள்ளி விட்டுக்கினேன், இது இல்லை நான் தேடுறது, இது இல்லை நான் தேடுறதுன்னு உங்களுடைய பயணம் தொடர்ந்துக்கினே இருக்கணும். உங்களுடைய பயணத்தில் தடைப்படக்கூடாது, சோர்வு வரக்கூடாது, தோண்டு போகக்கூடாது. போனீங்க இல்லைன்னா உங்களுடைய பயணம் தடப்பட்டு போயிடும், நீங்கள் வச்சுக்கிற இலக்கை அடைய மாட்டீங்க. ஆனால் உலக விஷயத்தில் எல்லாத்துக்கும் ஒரு இலக்கு வைக்கிறீங்க, ஒரு வேலைக்கு ஒரு இலக்கு வைக்கிறீங்க, வாழ்க்கை ஒரு இலக்கு வைக்கிறீங்க, படிப்பு ஒரு இலக்கு வைக்கிறீங்க, ஆனால் எல்லாத்துலேயும் வெற்றி அடைகிறீங்க. ஆனால் தெய்வத்துக்கு இலக்கு வச்சு வெற்றி அடைய மாட்டேன்றீங்க. அதை வெற்றி அடைஞ்சிங்கன்னா அதுதான் முழுமையான வாழ்வு, 6 அறிவு மனிதனுடைய வாழ்வு, மீதி எல்லாம் 3 அறிவு மனிதனுடைய வாழ்வு தான். அதனால் அந்த வாழ்க்கையை வைராக்கியத்தோட பயணம் பண்ணுங்க. இதெல்லாம் இடையூறு வரும் தெய்வ வழிபாட்டில், இந்த இடையூறுகளுக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன், நான் தாண்டி போயிடுவேன்னு போய்கினே இருக்கும். சைனாவில் மாசோத்திங் இன்னொருத்தன் தான், அந்த மாசோத்திங்க அன்னைக்கு சைனாவினுடைய நிலை என்னன்னா மயக்கத்தில் இருந்தது சைனா. எல்லாருக்கும் கெஞ்சா அபின் இது மாதிரி கொடுத்து மன்னருங்கள்லாம் மயக்கையே வச்சுருந்தாங்க, அதனால் வளர்ச்சியே கிடையாது. மன்னர்னா சொல்கிறோன்னா அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும் மக்கள். அப்படிப்பட்ட மக்களை மாற்றணுன்றதுக்காக மாசோத்திங்க வந்தான். அந்த மாசோத்திங்க என்ன பண்ணால் வந்து புரட்சியை பண்ண ஆரம்பித்தான், மாற்ற ஆரம்பித்தான் மக்களை. மாற்றின உடனே இந்த மன்னர்கள்லாம் சேர்ந்து இவனை காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை புடி உயிரோடு வேணால் பிடிச்சி கொடுங்க, பணமாக வேணால் பிடிச்சி கொடுங்கடான்ட்டான். அவனை எங்கே தேடினாலும் கிடைக்கல. ஒரு இடத்துல ஒரு மீட்டிங், மாசோத்திங்கனுடைய மீட்டிங். அந்த மீட்டிங்கில் அவனுடைய மனைவியும் அவனும் கலந்துக்கிறாங்க. அவன் தாண்டி போகக்கூடிய இடத்துல தீ போட்டு கொளுத்திடுறாங்க, இவன் எப்படியுமே தப்பிச்சு போகக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், இவனை பிடிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு அந்த தீயை தாண்டிடுறான்.
ஆனால் இவன் தாண்டும் போது அவனுடைய மனைவி தீயில மாட்டிக்கிறான். அவ கத்துறா, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க, நான் தீயில மாட்டிக்கினேன். வாசம் தீயில மாட்டிக்கின, என்னை காப்பாத்துங்கன்னு அவ கத்துறா. ஆனா மாசத்திங்க திரும்பி பாக்கறான், காப்பாத்தலான்னு போனாக்கா இவன் மாட்டிப்பான், இவன் மாட்டிக்கினா அந்த நாடு பாழா போயிடும். அதனால மனைவி இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு இவன் தப்பிச்சு போயிடுறான். அவன் தான் இன்னைக்கு இன்னும் உலகத்துல தீவிர கம்யூனிஸ்ட்னு இருக்கிற மாசத்திங்கனுடைய தலைமை. அந்த மாதிரி இது எது போனாலும் பரவாயில்ல, நான் அடைய வேண்டிய இலக்கை அடையணும்னு இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும், அதுதான் ஞானம். பூநூல் போட்டுன்னு அந்த பூநூல ஆணி ஆகட்டம் வந்தால் மாற்றிடுவாங்க. அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக போட்டிருப்பாங்க. ஒருத்தர் மூணு நூல் போட்டிருப்பாங்க, ஒருத்தர் அஞ்சு நூல் போட்டிருப்பாங்க, ஒருத்தர் எட்டு நூல் போட்டிருப்பாங்க. அவங்க அவங்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த பூநூல் மேலே நம்ம தண்ணி ஊற்றுறோம், அது அழுக்காகும், அழுக்கு சேரும், அது நாளடிவில் மக்கி போயிடும், அருந்து போயிடும். ஆனால் அது அருந்து போனால் வேறு பூநூலில் மாற்றிக்கிறோம். ஆனால் உள்ளே இருக்கிற நூல் அருந்ததுன்னா மாற்ற முடியுமா? அருந்ததுனால் நம்ம இருப்போமா? சிந்தித்து பார்க்க மாட்டேன்றோம். அதனால் நம்ம வாழும்போதே உள்ளே இருக்கிற நூலை முறுக்கி விடணும். அது உறுதியோடு இருந்ததுன்னா அதுதான் நமக்கு காவல் இருக்கும் அப்படின்றதுக்காக சிவவாய்க்கர் சொல்கிறாரு. பரித்து நூல் முறுக்கி விட்டு பஞ்சு ஓதும் மாந்தரே, துரித்து நூல் முறுக்கி விட்டு துன்பம் நீக்க வல்லாரேல், கருத்தில் நூல் கலைப்படும் கால நூல் கழிந்திடும், திருத்தி நூல் காவலுறும் சிவாய அஞ்செழுத்துமே அப்படின்றார். அப்போது இந்த நமச்சிவாயான்ற எழுத்து இருக்குது, அது சாதாரணமான எழுத்து இல்லை. ஆயிரம் மந்திரங்கள் இருந்தாலும் ஓம் நமச்சிவாயா அப்படின்னீங்கன்னா அதுக்கு இருக்கிற சக்தி வேறு எதுக்கும் இல்லை. அந்த ஓம் நமச்சிவாயான்ற அஞ்செழுத்து மந்திரம்தான் உலகம். அஞ்சு பஞ்சபூதமாக வாங்குது, அஞ்சு எழுத்தாக வாங்குது, அஞ்சு தெய்வங்களாகவும் இருக்குது, எல்லாமே அந்த அஞ்சு அஞ்சு அஞ்சாக வேகுது. நம்ம உடலும் அஞ்சு எழுத்தாக வேகுது, நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி மண், இந்த அஞ்சு தத்துவங்களாகவும் இருக்குது. இந்த அஞ்சு எழுத்துக்குள்ளே இருக்கிற அந்த உயிரை நல்லா உறுதி பண்ணிக்கோங்க. அதை உறுதி பண்ணிக்கலைன்னா அதான் உங்களுக்கு காவலாக இருக்கும், மற்றது எதுவுமே காவலாக இருக்காது அப்படின்னு ஒவ்வொரு மகானும் சொல்கிறாங்க. நம்ம அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். காலையில் சாயந்தரம் நான் குளிச்சுட்டு பூஜை பண்ணுவோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ தண்ணியில் இல்லை, தரையில் இருக்கிற. ஆனால் தரையில் இருக்கிறவன் அஞ்சு ரெண்டு வேலை போய் குளிச்சுட்டு தான் நான் சாமி கும்பிடணுன்ற, அதனால் உனக்கு என்னடா வரும்? தண்ணியிலேயே இருக்கிற தேரையை வந்து என்னடா கண்டுது அது அப்படின்றார். அதனால் சொல்கிறாரு, காலை மாலை நீதியிலே மூழ்கும் அந்த மூடர்கள், காலை மாலை நீரிலே கிடந்த தேரை என்பரும், காலமே எழுந்திருந்து கண்கள் மூன்றில் ஒன்றினால் மூலமே நினைப்பராகில் முத்தி சித்தி உண்டாகுமே. மூலத்தை நினைக்கணும். முக்தி ஓனோ சக்தி ஓனோன்னுட்டு உலகம் ஃபுல்லாக மனுஷன் திரியிறான தவிர, வெளியே போய் கண்டதை தேடியும் தெரிஞ்சு முக்தியும் கிடைக்காது, மோட்சமும் கிடைக்காது. அவனுக்குள்ள இருக்கிற மூலப்பொருளை நினைக்கணும். அந்த மூலப்பொருள் தான் சிவத்தோடு எத்தனை போய் சேர்க்கணும். சேர்த்தால்தான் ரெண்டு பொருள் சேரும்போது தான் முக்திக்கும் மோட்சத்துக்கும் வழி. அதனால சொல்றார் திருமூலர், இருட்டறை மூலையில் இருந்த கண்ணி குருட்டு கிழவன் கூடல் குறித்து, குருட்டினை நீக்கி மறுட்டி அவளை மனம் புரிந்தாளேன்றார். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்பக்கம் மாயை என்ற மகாவிஷ்ணுனுடைய மூச்சு இருக்குது. அதை முன்பக்கம் போனால் அந்த அம்பாள் போய் சிவத்தோடு சேர முடியாது. அதனால் மடை மாறின்னு பேர். பின்பக்கமாக எடுத்துன்னு போனோம், அதை எடுத்துன்னு போய் சிவத்தோடு சேர்த்தீங்கன்னா சிவன் கண்ணு தெரியாத காலமுள்ளாக காத்துங்கிறாரு அம்பாளை பார்க்கறதுக்கு. இந்த அம்மா போய் நின்ன ஒன்று அவருக்கு அந்த சக்தியால் கண்ணு வந்துச்சு. கண்ணு வந்ததால் தனக்குள்ளே தன்னை சேர்த்துக்கினார், இணைச்சிக்கினாங்க, கல்யாணம் பண்ணிக்கினாங்க. இந்த பிரிஞ்சு போயிருந்த ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கினதுக்கு காரணமாக இருந்த இந்த பிள்ளையை நடுரோட்டில் விடுவாங்களா, அந்த பிள்ளையை தனக்குள்ளே சேர்ப்பாங்க. அந்த தனக்குள்ளே சிவத்தோட சக்தியோடும் அந்த ஜீவன் சேரும்போது தான் முக்தி மோட்சம் கிடைக்கும். இதுதாண்டா முக்தி மோட்சத்துக்கு வழி அப்படின்றார். அப்படிப்பட்ட வழியெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்து கூட நம்ம சீரான மொழியில் போல
பட்டினதாஸ் சொல்றார், மூலத்தில் உதித்தெழுந்த முக்கோண சக்கரத்துன் வாழைதனை போற்றாமல் மதிமறந்தேன் பூரணமே, உந்தி கமலத்து உதித்து நின்ற பிரம்மாவை சந்தித்து காணாமல் தட்டிழந்தேன் பூரணமே, உந்தி கமலத்து உதித்து நின்ற பிரம்மாவை சந்தித்து ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் உங்களுக்கு பாடம் கொடுக்குறேன். அந்த ஒவ்வொரு ஆதாரமும் நீங்கள் அந்த அஞ்சு அஞ்சு நிமிஷம் அங்கே நின்று 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 போகும்போது ஒவ்வொரு தெய்வ துணையும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒவ்வொரு தெய்வ துணையும் கிடைக்கும் போது கடைசியில் சகசிராரம் ஏறும்போது அந்த சகசிராரத்தில் நீ போய் இணையும் போது உங்களுக்கு முத்தி கிடைக்கும். அதுக்காக முயற்சிகளை நீங்கள் பண்ணிக்கினே இருக்கணும். அந்த முயற்சியிலேருந்து பின் வாங்கவே கூடாது. அப்படி வாங்கினீங்கன்னா நீங்கள் அதை அடைய முடியாது. அதனால் ஏணிப்படி மாதிரி அது மூலாதாரம் சுதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசித்தி ஆக்ஞை சகசிராமம் ஏழு ஸ்தானங்கள் அது. அந்த ஏழு ஸ்தானத்துக்கு உன்னுடைய சுவாசமாகப்பட்டது போய் அடங்கணும். ஏழாவது ஸ்தானத்தில் அடங்கணும். அப்படி அடங்கச்சின்னா தான் ஞானம் கிடைக்கும். அதை அடங்கணும்னா மனம் அடங்கணும். மனம் அடங்கணும்னா புலன் அடங்கணும். புலன் அடங்கணும்னா செயல் அடங்கணும். இவ்வளவும் ஒன்றோட ஒன்று தொடர்பு உடையது. ஆனால் இது எல்லாம் அடங்கி போச்சுன்னா ஊடு இல்லை, வாசல் இல்லை, வேலை இல்லை, வெட்டி இல்லை, சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை. ஆனால் இதையெல்லாம் செய்துக்கின்னு அடக்கி பழகணும். அடக்கி பழகும் போது அது ஒரு நாள் அடங்கிடும் தானாகவே. ஆனால் அடக்கி பழகாமல் ஏதோ இங்கே ஒரு நாள் வரோம், பார்க்குறோம், பேசுகிறோம், போகிறோம், வரோன்றதுனால அது ஞானம் கிடச்சிடாது உங்களுக்கெல்லாம். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் தனக்குள்ளே இருக்கிற பொருளை தான் தான் தேடி எடுக்கணும். பிறரால் கொடுக்க முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க, நான் கை வச்சா உனக்கு இதாகிடுங்க, நான் கை வச்சா நீ கோடி சொன்ன இங்கே இங்கே நான் கை வச்சா யாரும் பிச்சைக்காரனாக தான் போய்க்கிறான். எவனும் பணக்காரனா அந்த கிடையாது. ஏன்னா நானே ஒரு பிச்சைக்காரன் தான். அதனால் யார் கையை வச்சோம் யாருக்கு உன்னுடைய விதி என்ன முடிவு பண்ணிக்குதோ அதனுடைய படி தான் உன்னுடைய வாழ்வு அமைய போகுது. இதை நான் வச்சு உன்னை காப்பாற்ற போக முடியாது, நான் கை வச்சு உன்னை சாகடிக்கவும் முடியாது. ஏன்னா எனக்கு அந்த சக்தியும் கிடையாது. அதனால் இதை மாதிரிலாம் சொல்லி ஏமாத்துறாங்கன்னு போய் ஏமாந்துடாதீங்க. தயவு செய்து உங்களுக்குள்ள உங்களையே ஆராயுங்க, உங்களையே நினைங்க. நீங்கள் தான் பிறக்க போகிறீங்க, நீங்கள் தான் சாக போகிறீங்க. ஒவ்வொரு பிறவிலையும் வரப்போது உங்களுடைய உயிர் தான். உலகத்தில் இருக்கிறவங்க யார் தொடர்பு இருந்ததுன்னா அடுத்த பிரிவில் தெரிய போதில்லை. தாய் தெரியாது, மனைவி தெரியாது, சகோதரி தெரியாது, தாப்பான்னு தெரியாது. அப்போ உங்களை மட்டும்தான் உங்களுக்கு ஒவ்வொரு பிரிவிலையும் தொடர். அப்படிப்பட்ட தொடர்புடைய உயிரை தொடர்பு கொண்டு அதோட உறவாட கற்றுக்கினீங்கன்னா உங்களுடைய ஆன்மா சாந்தி பெறும். அந்த சாந்திக்காக தான் இந்த ஞானம் தேவை. அந்த ஞானத்தை அடையிறதுக்கு முயற்சிகளை பண்ணுங்க, அதில் வெற்றி அடையுங்க. அதுதான் வாழ்க்கையினுடைய முடிவாக இருக்கணும். மந்திரவாதியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பேர் சேருவாங்க. ரெண்டு பேர் சேர்ந்து ஒருத்தர் தண்ணியில் இறங்கிடுவார். அவர் இந்த போட்டி கீட்டி அது இதெல்லாம் எடுத்து ஒரு பானையில் குடுவியில் போட்டுன்னு அவர் தண்ணியில் நின்றுக்குன்னு அவர் பூஜை பண்ணுவார். இவருக்கு எந்த ஆபத்தும் வராத கரையில் நின்று ஒரு மந்திரவாதி பூஜை பண்ணுவார். அப்படி பண்ணி 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 நாலு அடுவில் தான் பழிக்கும் அது. அதனால் தாத்தா மந்திரம் சொன்னார்னா அவர் தண்ணியில் இறங்கிடுவார். நீ தண்ணியில் இறங்கி மூழ்கி பண்ணின்னா நடக்க போகுது. இதில் என்னக்குது நல்லா மூழ்கு போய். அன்னதானம் வழங்குறாங்க. பிறந்த நாள் வருஷத்தில் ஒரு நாள் அன்னதானம் வழங்குறது சகஜம். இன்றைக்கி பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் கூட அன்னதானம் வழங்குறாங்க. ஒரு டிக்கெட்டு போடுறாங்க, போட்டு கடைக்கடையாக வசூல் பண்ணி பாதி அதில் பாக்கெட்டில் போட்டுக்கின்னு மீதி அதில் அன்னதானம் போடுறேன்னு போட்டு அதை ஒரு போட்டோ எடுத்து தலைமைக்கு அமுச்சு நான் அன்னதானம் போட்டேன்னு காட்டிக்கிறதுக்காக போடுறாங்க. ஆனால் ஒவ்வொரு மாதம் 29ஆம் தேதியும் அன்னதானம் பண்ணுறாங்க நம்ம ஆளுங்க. இவ்வளோ நாளாகவும் பண்ணின்னுக்கிறாங்க. ஆனால் இந்த மாதம் ஒரு 750 பெண்களுக்கு ஒரு ஆசிரமத்தில் அன்னதானம் பண்ணாங்க. அதை பார்த்துட்டு ரெண்டு நாளாக மனசு கெட்டு போச்சு எனக்கு. ஏன்னா எல்லாமே வயசானவங்க. ஆனால் அவங்களுடைய வயசில் அவங்க விரும்பினதை விரும்பி சாப்பிட்ருப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளோ சொந்தக்காரர் இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க, பொண்ணுங்க இருப்பாங்க, அண்ணன் தம்பி இருப்பாங்க, அக்கா தங்கச்சி இருப்பாங்க, இவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க. இருந்தும் இன்றைக்கி அவங்க அனாதையாக இருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம், ஏன் இப்படி ஒரு நிலை மனுஷனுக்கு வருது? மிருகங்கள்லாம் கூட இருக்குது, அதுங்க கூட அனாதைன்னு எதுவுமே ஆகலை. ஆனால் இந்த மனிதன் மட்டும் அனாதைன்னு ஆகி போகிறான். இந்த அனாதைன்ற வார்த்தை எதுலேருந்து உருவாகுது, ஏன் வருது அப்படின்னா, உறவுகளை வளர்க்குறவன் மனுஷன் மட்டும்தான், மிருகங்கள் வளர்க்குறது இல்லை. இந்த உறவுகள்லாம் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உறவாடிட்டு அந்த உடல் ஒடுங்கி
பாக்கெட்டில் பணம் போய் நிற்கிற போது இந்த உறவுகள் அவனை விட்டு ஒதுங்கி போதும். ஒதுங்கும் போது அவன் அனாதை ஆக்கப்படுறான். அந்த அனாதை ஆகும்போது அவனுக்கு யாருமே இல்லாத தடுமாற்றம் வருது. அந்த தடுமாற்றத்தால் இந்த ஆசிரமங்கள் இன்றைக்கி ஊறுபட்ட அநாதை ஆசிரமங்கள் ஆகிப்போச்சு. அந்த அநாதை ஆசிரமங்களில் இன்றைக்கி எவ்வளோ குழந்தைங்க, எவ்வளோ முதியவருங்க, எவ்வளோ பேர் நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அந்த 750 பெண்களுக்கு அந்த அன்னதானம் பண்ணது தாம்பரத்தில் ரொம்ப மனசு நெகிழ்ந்து போச்சு. ஆனால் அன்னதானம்ன்றது ஏதோ ஒப்புக்கு போடக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், எதை செய்தாலும் முறையான முறையில் நல்லா செய்ய முடிஞ்சால் செய்யுங்க, இல்லைன்னா செய்யாதீங்கன்னு சொல்லிடுவேன். அந்த மாதிரி நல்ல சிறப்பான சாப்பாடுகள் போடுறாங்க, அதை வாங்கி சாப்பிடக்கூட முடியாத நிலை இருக்குது. அவங்களுக்கு எவ்வளோ உறவுகள், எவ்வளோ சொந்த பந்தங்கள், எவ்வளோ சொத்து சோகங்கள் இருந்திருக்கும், அவ்வளோ பேருக்கும் எல்லாருமே ஏழ்மையாக இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் வசதிகள் இருந்தால் வாய்ப்புகள் இல்லாத இன்றைக்கி அநாதை ஆசிரமத்தில் இருக்கிறாங்கன்னா இந்த பிள்ளைங்கள் எப்படி அவங்கள இழந்திருப்பாங்க, இந்த பிள்ளைகளை அவங்க எப்படி இழந்திருப்பாங்க, இதுதான் மனித வாழ்வா அப்படின்ட்டு ரொம்ப வருத்தமாக இருந்தது. இப்படிப்பட்ட வாழ்க்கை தடுமாற்றம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா மனபலவீனம். இந்த மனம் உறுதியாக இருந்ததுன்னா இந்த தடுமாற்றமே வராது. இந்த மனம் உறுதியாக இருக்கணுன்றதுக்கு தான் இந்த பாடமே நான் கொடுக்குறேன். இந்த பாடத்தை செய்கிறவங்க இன்றைக்கி தள்ளாத வயசில் கூட உறுதியோடு இருக்கிறாங்க. 77 வயசு நேற்று மலேசியாவிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சாமி நான் ரொம்ப தடுமாறி போயிருந்தேன், என் வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு பயந்துருந்தேன், உங்களாண்ட உபதேசம் வாங்கின பிறகு இன்றைக்கி தைரியமாக வாழறேன் அப்படின்ட்டு. இந்த தைரியத்தை வர வைக்கிறது இது என்னால் இல்லை, நான் கொடுக்குற பாடமும் நீங்கள் செய்கிற பழக்கமும் தான் உங்களை அந்த தைரியத்தை உண்டாக்கும். அந்த தைரியத்தை ஒவ்வொருத்தரும் வளர்த்துங்கோ. யாருடைய வாழ்வு எப்படி முடியும்னு யாராலையும் நிர்ணயிக்க முடியாது. வாழுங்காலத்தில் தெய்வத்தை சுமங்கோ மனசில். அந்த தெய்வம் உங்களுக்கு அடுத்த பிறவிலையாவது நல்ல வழியை காட்டும். எல்லாரும் உலக மக்கள் நல்லா இருக்கணும் தான் இவ்வளவும் பேசுகிறேன். இதை நீங்கள் எடுத்துப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்கப்பா, யார் கேள்வி கேட்கணும், வாங்க சட்டன் வாங்க. என்னுடைய சீடர்களுக்கும் உலகம் ஃபுல்லாக பரவியிருக்கும், என்னுடைய பக்தர்களுக்கும் என்னுடைய பேச்சை கேட்டு ஆனந்தப்படும் இளைய சமுதாயத்துக்கும் பிரம்மசூத்திர குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் ஆத்ம வணக்கம். வாங்கி படித்தீங்கன்னா உங்களுக்கு பாதி உண்மைகள் தெரிஞ்சிடும் ஞானத்தை பற்றி. மீதி நேரடியாக வரும்போது தெரிஞ்சுக்கலாம். அதில் ஒரு புக்கு சரம் பார்த்தால் பரம் பார்க்கலான்ற தமிழ் புக்கு, ரெண்டாவது மௌனம் பேசுமான்ற தமிழ் புக்கு, மூணாவது சீடர்கள் கேள்வியும் குருவின் பதிலுன்ற தமிழ் புக்கு, குருவின் வாழ்க்கை வரலாறு சீடர்களின் அனுபவம்ன்றது தமிழ் புக்கு. இந்த 4 தமிழ் புக்கு, இது 2 இங்கிலீஷ் புக்கு. இந்த இங்கிலீஷ் புக்கு வந்து ராஜயோகம்னுட்டு இங்கிலீஷ் புக்கு. இது இதை வாங்கி படித்தீங்கன்னா இந்த யோகத்தை பற்றி பாதி விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க வாங்கி படிக்கலாம், இல்லை நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அதை பார்த்து இது பண்ணலாம். இது ராஜயோகம்னு பேர். இது வந்து மௌனம் பேசுமான்ற புக்கை வந்து இங்கிலீஷில் போட்டுக்கிறோம், சைலன்ஸ் ஸ்பீச் அப்படின்ட்டு போட்டிருக்கிறோம். இதை வாங்கி படித்தீங்கன்னா மௌனத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது ரெண்டுமே இங்கிலீஷ் புக்கு, அது 4 தமிழ் புக்கு. நீங்கள் இதுங்களை வாங்கி படித்தீங்கன்னா அந்த ஞானத்தை பற்றி பாதி விஷயம் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். அப்புறமா நேரடியாக வரும்போது மீதியை தெரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த புக்கை இன்றைக்கி உங்களுக்காக பேசுகிறத, இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் இல்லை இங்கே இந்தியாவில் இருக்கிறவங்களும் வாங்கி படித்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இதை தெரிஞ்சுக்க வாய்ப்பு கிடைக்கும். சிவகுமாரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர் வந்து புக்குங்க ஆசிரம சார்பில் அனுப்புறது அவர் தான், நம்ம ஆசிரம சார்பில். அதனால் புக்கு ஓனன்றவங்க சிவகுமாரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புக்கு பார்சல் அனுப்பிச்சிடுவார். ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு ரேட்டு கொரியர் சார்ஜாக இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே போச்சுன்னா 700 தான் ஆகுது. வெளிநாடுகளில் போகும்போது ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு கொரியர் சார்ஜ் ஆகுது. அதை அவரை காண்டாக்ட் பண்ணிங்கனா எவ்வளோன்னு சொல்லுவார். அதையும் அட்ரெஸ்ஸையும் கரெக்டாக அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு புக்கு வந்து சேர்ந்துடும். இந்த 6 புக்கும் படிக்கும்போது உங்களுக்கு பாதி ஞானத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.